Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRD, Modern Literature. And we are discussing John Milton's Paradise Lost, Book 9. So far, we have seen up to line number 155, and we are going to see another 200 lines or so in this video. And let me try to connect you with the previous session. In the previous session, we saw how Satan entered into the world. Particularly, he entered into the Garden of Eden, and he was waiting for Eve, and that is his plan. He was planning to meet Eve alone, and as he entered through the mist. And he came up to the tree of knowledge, and he was looking forward for a right vehicle into which he should be entering. அப்ப சேட்டன் வந்து வந்துட்டான். அவனுடைய ஒரிஜினல் டிமானிக் ஃபார்ம்ல இருந்தா எந்த செருபிம் அந்த செருப்ஸ் வாட்ச் அந்த ஈடன் கார்டனையும் ஆடம் ஈவ பாத்துக்கிற அந்த செருப்ஸ் அண்ட் செராபிம்ஸ் தே மைட் எக்ஸ்பெல் ஹிம் அவுட் ஆஃப் த கார்டன் ஆஃப் ஈடன். அவனை வந்து வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவன் என்ன பண்றான், இங்கே இந்த வேர்ல்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பீயிங்ஸ்குள்ளார என்ட்ரி ஆயிடணும். அந்த பீயிங்கை ஒரு வெஹிக்கிளா யூஸ் பண்ணி, அதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி ஹி வாண்டட் டு டெம்ப்ட் ஆடம் அண்ட் ஈவ். பர்டிகுலர்லி அவருடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, ஹி டிட் நாட் டார்கெட் ஆடம் பட் ஹி டார்கெட்டட் ஈவ். ஏன் அப்படின்னா, நீ எழுதப்பட்ட அந்த பேக்ரவுண்டை பார்க்கணும். இட் வாஸ் ரிட்டன் இன் த பேக்ட்ராப் ஆஃப் அ பேட்ரியார்கல் ட்ரெடிஷன். பேட்ரியார்கல் ட்ரெடிஷன்ல மேன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வெரி ஸ்ட்ராங் பீயிங் அண்ட் உமன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வீக் பீயிங். யூ கேன் ஈஸிலி டெம்ப்ட் அ உமன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்த காலத்தில் அந்த காலகட்டத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படிங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டன் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, ஈவ் இஸ் அ ஈஸி டார்கெட். ஆடம் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டார்கெட். அதனால ஈவை எப்படியாவது டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு அனிமலா அப்படியே அது இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே வருது. அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும்பொழுது அட் லாஸ்ட் ஹி நேரோஸ் டவுன் ஆன் அ சர்பன்ட் விச் வாஸ் ஸ்லீப்பிங். அண்ட் அந்த சர்பண்ட்டை பார்த்தோன்னா இதுக்கு ஒரே சந்தோஷம். என்ன அப்படின்னா, இந்த சர்பண்ட்டுக்குள்ளார நான் புகுந்து கொண்டால், suppose if I am going to possess, if I am going to enter into this serpent, nobody will doubt that I am inside. Yarume naan ulle irukiren endru doubt panna matanga. Appa naan easy ah inda udalil irundu kondu inda sarpathin vadivil irundu kondu naan ennudaiya plan ah pakkava sketch potu thookiralam. Evala sketch potu thookiralam abingra oru pakkava oru plan pannudhu. அதே நேரத்தில் அது வந்து ஆதாம் ஏவாள் மேலே பயங்கர கோபமாக இருக்குது. ஏன் ஆதாம் ஏவாள் மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் ஜெலஸ் ஆர் ஹீ இஸ் என்வியஸ் தட் தே ஆர் என்ஜாயிங் த பொசிஷன் தட் ஹீ அண்ட் தி அதர் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் ஒன்ஸ் என்ஜாய். ஒரு காலத்தில் தான் இருந்த அந்த ஒரு கிரேஸ்ஃபில்டு ஸ்டேட்டில் இன்னைக்கு யார் இருக்கா அப்படின்னா, ஆடம் அண்ட் ஈவ். காட் லவ்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் மோர் தேன் வாட் ஹீ ஒரு காலத்தில் தன்னை அன்பு செய்த கடவுள் இன்று என்னை வெளியேற்றிய பின்பு யார் அன்பு செஞ்சுட்டு இருக்கார், ஆதாம் ஏவாளை அன்பு செய்கிறார். ஆனா ஆதாம் ஏவாள் வந்து தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், தே ஆர் நாட் ஸ்பிரிட்ஸ், தே ஆர் நாட் ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல் இல்லாத ஒரு பீயிங்ஸ கடவுள் இவ்வளவு தூரம் நேசிப்பதை யாருக்கு பிடிக்கல, சாத்தானுக்கு பிடிக்கல, அதாவது லூசிபருக்கு பிடிக்கல. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பீயிங்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ரேங்க்ல கம்மியா இருக்க வேண்டியது, ஏஞ்சல்ஸுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்க வேண்டியவங்களை, ஏஞ்சல்ஸ் ஹையர் ரேங்க்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு இவங்களை பாதுகாக்கும் பணியில், இவர்களுக்கு பணிவிடை செய்யும் பணியில் அமர்த்தியது லூசிபருக்கு பிடிக்கல. அதனால அவன் என்ன பண்றான், இது வந்து ரொம்ப அவமானத்திற்குரிய ஒரு செயல், இந்த பீயிங்ஸ நான் எப்படியாவது என்ன பண்ணும், கடவுளிடம் இருந்து பிரித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஹீ இஸ் லுக்கிங் அட் த சர்பென்ட் அண்ட் ஹீ டிசைட்ஸ் டு என்டர் இன் டு த சர்பென்ட். இந்த சர்ப்பத்தினுள்ளே நாம் என்ட்ரு ஆவோம்
அப்படின்னு சொல்றாங்க. நவ் யூ ஃபைண்ட் அ பியூட்டிஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இன் லைன் நம்பர் 161. லுக் அட் சேட்டன்ஸ் பிளான். அந்த சாத்தான் வந்து லூசிஃபர் வந்து பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காரு. என்ன பிளான்? ஹீ லுக்ஸ் அட் த சர்பன்ட் ஸ்லீப்பிங் இன் ஹூஸ் மெய்ஸ் ஃபோல்ஸ். அப்படின்னா அவருடைய அந்த சர்பன்ட் இஸ் இன் அ ஃபோல்ட், அப்படியே சுருட்டி படுத்திருக்கு. ஹீ டிசைட்ஸ் டு ஹைட் இன்சைட் அண்ட் ஹிஸ் இன்டென்ஷன் இஸ் கன்சிடர் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ டார்க் இன்டென்ஷன். டார்க்னா கரும் கருப்பு கலர்னு நினைக்கக்கூடாது, இட்ஸ் ஈவில் இன்டென்ஷன். ஹீ இஸ் கம்மிங் வித் ரொம்ப மோசமான ஒரு இன்டென்ஷனோடு அந்த சர்பன்ட் உள்ளர அவன் என்ன பண்றான், அப்படியே மேல இருந்து இறங்குகிறான். ஓகே, இந்த கான்செப்டுக்குள்ள பாருங்க, அழகா சொல்லிட்டு ஹீ இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஹிஸ் ஓன் இன்டென்ஷன். ஓ ஃபவுல் டிசன் தட் ஐ ஹூ இஸ் கண்டெண்ட் வித் காட்ஸ் டு சிட் த ஹையஸ்ட் ஐ எம் நவ் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் டு அ பீஸ்ட் அண்ட் மிக்ஸ்ட் வித் பெஸ்ட் பீஸ்டியல் ஸ்லைம். என்ன சொல்றான், தன்னுடைய நிலையை அவனே நொந்துக்கிறான் சேட்டன். எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தேன், கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்தேன், ஆனா என்ன ஆச்சு, இன்னைக்கு அந்த கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்த நான் எங்க வர வேண்டியதாச்சு, இந்த ஒரு பீஸ்டினுள்ள உள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஐ எம் சப்போஸ் டு பி லைக் த பீஸ்ட். அண்ட் இந்த பாம்பு என்ன பண்ணுமா, இட் வில் பி மூவிங் வித் இட்ஸ் டம்மி, தன்னுடைய வயிற்றினால் என்ன பண்ணும், மண்ணில் அப்படியே ஊர்ந்து செல்லும். இந்த மாதிரி ஒரு தலையெழுத்து எனக்கு தேவையா அப்படின்னு தன்னையே நொந்துக்கிட்டு அடுத்தது என்ன சொல்றான், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை என்ட்ரி ஹியர் அப்படிங்கறத அவன் தெளிவா சொல்றான். த பர்பஸ் ஆஃப் மை என்ட்ரி இஸ் ரிவெஞ்ச். ஏ, இந்த பாம்பின் உருவத்தை நான் ஏற்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா revenge. Okay, revenge at first thought sweet, but it is bitter. So look at the paradox. Revenge பத்தி நம்ம ஏற்கனவே பேக்கனுடைய எஸ்ஸேல படிச்சிட்டோம். Revenge அப்படிங்கிற பத்தி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, the man who indulges in revenge should lead the life of a dash. What life should he be leading? என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு பேக்கன் சொல்லியிருக்காரு. டீச்சர்ஸ், எ பர்சன் ஹூ லீட்ஸ் ஆர் ஹூ திங்க்ஸ் அபவுட் ரிவெஞ்ச் ஆர் ஹூ கீப்ஸ் ஹிஸ் வூண்ட் க்ரீன், தன்னுடைய காயத்தை வந்து அப்படியே உள்ள வச்சே இருக்கான்னு வச்சுக்கலாம், ஆற விடாம அவன் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அந்த எஸ்ஏல முடிக்கிறாரு. Revenge is a kind of wild justice. அது வைல்ட் ஜஸ்டிஸ் ஓபனிங் லைன், லாஸ்ட் லைன். ரிவெஞ்ச் எடுக்கும் நோக்கோடு இருக்கக்கூடிய மனிதன் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுமா? வெண்டிகேட்டிவ் லைஃப். மெண்டிகேட் லைஃப் வேற மாதிரி டெர்மினாலஜி இருக்கே. விண்டிகேட்டிவ் லைஃப். விச் அ விண்டிகேட்டிவ் லைஃப் ஆர் லைக் லைக் அ விச். விச். தி லைஃப் ஆஃப் அ விச். ஏன்னா நம்ம டெர்மினாலஜிஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வேற வேற கமெண்ட்ரி புக்ஸ்ல வேற வேற டெர்மினாலஜி பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நமக்கு கீ அப்படின்னு வரும்பொழுது எக்ஸாக்டா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்ட். ஏன் அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருக்கிற வேர்டை பயன்படுத்தி தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். வேற ஒரு செகண்டரி சோர்ஸ்ல இருக்கிற அந்த டெர்மினாலஜியை நம்ம பயன்படுத்தவே அதை வச்சு கிளைம் பண்ணவே முடியாது. அப்ப வில் பி லிவிங் த லைஃப் ஆஃப் அ விச் அப்படின்னா ரொம்ப ஃபியர்ஃபுல் லைஃப், பயந்து பயந்து வாழணும். அட் எனி டைம் வி மே பி ஹண்டட் டவுன் அப்படிங்கிறது. ஒருத்தன் பின்னாடி வந்து பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், பீட்டர்கிட்ட சொல்லுவார், உன்னுடைய வாளை எடுத்தவன் வாளாலே மடிவான், உன் வாளை உரையில் போடு. அ மேன் ஹூ டேக்ஸ் சாட் வில் டை பை த சாட். அதை பற்றி தான் நம்ம ரீசன்ட் பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஒருத்தன் வந்து ரவுடி ஆகுறான் அப்படின்னா அவன் நாலு பேரை கொள்றான் அப்படின்னா அதுல யாராவது ஒருத்தன் வந்து அவனுடைய குரூப்ல இருந்து ஒருத்தன் இவனை போட்டு தள்ள முயற்சி பண்ணுவான். அப்ப ரிவெஞ்ச் இஸ் சம்திங் விச் இஸ் அப்பாரண்ட்லி ஸ்வீட் பட் இட் வில் பி பிட்டர். உட்காந்து நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பிட்டர் இன் த லாங் ரன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நவ் கம்மிங் டு லைன் நம்பர் 175. ரொம்ப அழகா சேட்டன் வந்து he is telling
why he is angry with Adam and Eve. அவருக்குன்னு பர்சனலா எந்த இன்டென்ஷனும் இல்லை டு ஃபைண்ட் ஃபால்ட் வித் ஆடம் அண்ட் ஈவ். தனிப்பட்ட முறையில எந்த ஒரு விரோதமும் இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான், ஐ என்வி மென் பிகாஸ் தே ஆர் நவ் காட்ஸ் நியூ ஃபேவரட்ஸ். ஓகே, நான் ஒரு காலத்துல காடுக்கு ஃபேவரட்டா இருந்தேன், ஆனா கடவுள் என்ன வந்து கீழே தள்ளிட்டு இன்னைக்கு இந்த மனிதர்களை தனக்கு புதிய ஃபேவரட்களாக சூஸ் பண்ணி இருக்கிறாரு. அதனால ஐ ஆம் ஆங்கிரி வித் தெம். And look at the description of human beings. Human beings பத்தி அவன் எப்படி பாக்குறான் பாருங்க. இவங்க ஹெவன்லி பீயிங்ஸ் கிடையாது. மேன் அண்ட் உமன், ஆடம் அண்ட் ஈவ் ஆர் நாட் ஹெவன்லி பீயிங்ஸ், பட் தே ஆர் மேட் ஆஃப் கிளே. தே ஆர் மேட் ஆஃப் கிளே, கனிம களிமண்ணிலிருந்து உருவான இந்த பீயிங்ஸ போய் கடவுள் வந்து ஃபேவரட்ஸா சூஸ் பண்ணி இருக்கிறத என்னால சகித்து கொள்ளவே முடியவில்லை, என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி லோ பீயிங்ஸ போய் கடவுள் சூஸ் பண்ணி இருக்கிறாரு. ஹெவன்லி பீயிங்ஸ கூட சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், சூஸ் பண்ணியிருந்தா என் மனசு ஆறி இருக்கும். ஆனா போயும் போயும் இந்த மண்ணிலிருந்து வந்து மனிதனை போய் இவரு தன்னுடைய ஃபேவரட்டா சூஸ் பண்ணது என்னால சகித்து கொள்ளவே முடியவில்லை. அதற்கு அடுத்த லைன் பாருங்க, He is son of despite, whom us and the more to despite his maker raised. இந்த கடவுள் வந்து மண்ணிலிருந்து இவர்களை உருவாக்கினார். மண் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லாதது, இதுல இருந்து உருவாக்குனவங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே, அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பனிஷ் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இதை சொல்லி முடிச்சுட்டு சாத்தான் என்ன பண்ணுது, ஓகே, சேட்டன் லைக் அ பிளாக் மிஸ்ட் பிகான் ஹிஸ் சர்ச் ஃபார், இங்க சர்பன்னு போட்டுட்டேன், ஹிஸ் சர்ச் ஃபார், யா ரைட். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ப்பத்தை பார்த்துட்டான், இந்த சர்ப்பம் இருக்குது, தூரத்துல இருக்கு, அந்த தூரத்துல இருக்கக்கூடிய சர்ப்பத்தினூடே இவன் நுழைய வேண்டும். அப்ப அவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படியே அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு, இப்ப மிஸ்டுக்குள்ளார அவன் அவனுடைய ஃபார்ம் வந்து இப்ப பிளாக்கா மாறிடுச்சு. Because he is on the part of the evil. Good is always described via the symbol of white. Evil is symbolically described as black. Okay, appa avan oru mistukulla poorum bolude andha mistey black color a mari avan enna pandran apdiye andha sarpatha thedi pora andha sarpam vandu idu vandu eppa nadakkudhu appadina it happens during midnight time. Iravin nerathil dhaan nama erkkaneye paathom. During day he may be caught, adanal he is traveling in the cover of darkness. Night nudeya padugappil da and satan vandu eden garden kulla nalaiyidu midnight la apdiye poran and the serpent a paakran and the serpent eppadi paduthu kidakku, it is lying like a labyrinthine. Labyrinthine appadina oru maze mari apdiye oru valaindhu nilindhu அழகாக படித்து கொண்டு இருக்கிறது. அது அந்த சர்பண்ட பத்தி டிஸ்கிரைப் பண்ணும் போது அழகா மில்டன்ஸ் டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க, எப்படி டிஸ்கிரைப் பண்றாராம், இட் இஸ் லயிங் இன் அ ஹாரிட் ஷேட் ஆர் இன் அ டிஸ்மெல் டென். அது வந்து ஒரு நிழலில் படுத்து இருக்கிறது, ஏதோ ஒரு பொந்திற்கு பக்கத்துல அந்த பாம்பு அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு மேல வந்து படுத்திருக்கு. அப்ப அந்த பாம்பு வந்து உண்மையாலுமே ரொம்ப மோசமான பாம்பா, மோசமான பீஸ்டா அப்படின்னா மில்டன் சொல்றாரு, சாத்தான் அவன் உள்ளே கூறுவதற்கு முன்பு அந்த பாம்பு வாஸ் இன்னசென்ட், இட் வாஸ் ஹார்ம், இட் வாஸ் ஹார்ம்லெஸ் பீஸ்ட். யாரும் அங்க பக்கத்துல போனா கூட நின்னா கூட அந்த பாம்பு கடிக்கும் எண்ணத்தில் இருந்ததில்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பீஸ்ட். ஆனா த மொமெண்ட் சேட்டன் என்டர்ட் இன்டு த சர்பென்ட், இட் பிகேம் cunning, it became cruel. This is the transformation that occurred in the serpent. Originally, when God created serpent, serpent was innocent. Serpent was not harmful. அது எந்த யாரையும் காயப்படுத்தும் கூட எண்ணம் அப்படிங்கிறது அதுக்கு துளி கூட இருந்ததில்லை, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பீஸ்ட். ஆனா என்ன, அது மண்ணில ஊர்ந்து போகக்கூடிய ஒரு பீஸ்ட், கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருக்குமே. ஆனா அந்த மாதிரி லேசியா டல்லா இருக்கிற அந்த ஒரு பீஸ்ட தான் சர்பன்ட் சூஸ் பண்றான். நமக்கு ஒரு ஃபேமஸான ப்ரோவெர்ப் இருக்கு, ஓகே, எ லேசி மைண்ட் இஸ் தி வொர்க் ஷாப் ஆஃப் தி டீமன். டிட் யூ கெட் திஸ் ப்ரோவெர்ப் டீச்சர்ஸ்?
The lazy mind is the workshop of the demon. அப்ப நம்ம வந்து மைண்ட் வந்து லேசியா வைக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியும் லேசி ஆயிடும். When we are lazy, when we are not preoccupied, when we don't do any work, we may become devil's agent. எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ண தோணும் அந்த நேரத்துல. அப்ப இந்த சர்ப்பம் வந்து ரொம்ப இன்னசென்டா இருந்த பீயிங்குள்ளார சாத்தான் நுழைகிறான். அந்த நுழைகிறத வந்து அழகா லைன் நம்பர் 187ல இருந்து மில்டன் டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. அந்த சர்ப்பன்ட் எப்படி இருந்தது, அதனுடைய அப்பியரன்ஸ், இட் வாஸ் ஃபியர்லெஸ், பயமறியாத ஒரு பீஸ்ட், எதை பத்தியும் கவலைப்படாம அழகா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு, வாயை பொளந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் ஓப்பனிங் இட்ஸ் மவுத் வைட் அபார்ட் அண்ட் இட் வாஸ் ஸ்லீப்பிங். நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு வாயை பொளந்து தூங்கிட்டு இருக்கு. வாய்க்குள்ளர நம்ம சொல்லுவாங்க இல்லையா, வாயை மூடி தூங்குப்பா, ஏன் அப்படின்னா கொசு உள்ள பூந்துரும். இங்க ஈவில் பீஸ்ட் இஸ் என்டரிங் இன் டு த மவுத் ஆஃப் த சர்பென்ட். த டெவில் என்டர்ட் அண்ட் வென் ஹி மேட் அன் என்ட்ரி, அவனுக்குள்ளார அந்த சர்பத்தின் உள்ளார என்னவும் என்ட்ரி ஆச்சு. த ப்ரூட்டல் சென்ஸ் என்டர்ட், அ வெரி பேட் சென்ஸ் என்டர்ட், ஈவில் இன்டென்ஷன்ஸ் என்டர்ட் இன் டு த மைண்ட் ஆஃப் த சர்பென்ட். த பாடி ரிமைன் த சேம் பட் த இன்னர் essence change. திருப்பியும் அரிஸ்டாட்டில் தான், அரிஸ்டாட்டில் சேஞ்ச் பத்தி சொல்லும் பொழுது ரெண்டு விதமான சேஞ்ச் சொன்னாரு. ஒன் இஸ் சப்ஸ்டான்சியல் சேஞ்ச், தி அதர் ஒன் இஸ் ஆக்சிடென்டல் சேஞ்ச். ஆக்சிடென்டல்னா வெளிப்புற அந்த தோற்றம் மாறுதல், சப்ஸ்டான்சியல் சேஞ்ச்னா அந்த உட்கூறுகள் மாறுதல். உட்கூறுகள் மாறுதல். Are you there with me, teachers? Who gave the concept of transubstantiation to the church? Aristotle. Transubstantiation. மற்றதை பத்தி சொல்லும்போது அவர் சொன்னாரு, டூ டைப்ஸ் ஆஃப் சேஞ்ச் கேன் பி எஃபெக்டட். ஒன்னு வந்து நம்மளுடைய அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் எல்லாம் மாறுறது. இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் வேற வேற மாதிரி ஹேர் கட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்டர்னல் சேஞ்ச் கூட நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா அவன் ஆட்டிடியூட் அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் டு பி டிடெஸ்டட். அப்ப இந்த சர்ப்பத்தின் உள்ளே இந்த சேட்டன் உள்ள நுழையும் பொழுது, டெவில் உள்ள நுழையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சிடென்ட்ஸ் ரிமைன் த சேம், அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் அப்படியே தான் இருக்கு, ஆனா உள்ள என்ன மாறிடுது, அந்த சேட்டன், அந்த சேட்டனுக்கான குணாதிசயம் அப்படியே உள்ள வந்து அந்த சர்ப்பத்தை ஆக்கிபை பண்ணிக்குது, அந்த அந்த சர்பன்ட்டை கம்ப்ளீட்டா ஆக்கிபை பண்ணிடுது. அவுட்வேர்ட்லி இட் இஸ் அ சர்பன் பட் இன்வர்ட்லி இட் இஸ் டெவில். இன்வர்ட்லி டெவில்னா என்ன, போத் இன் இஸ் ஹார்ட் அண்ட் மைண்ட் இட் வாஸ் ஈவில். ஓகே, அண்ட் சேட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலி சேட்டன் இஸ் நாட் எ ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங்ஸுக்கு மட்டும்தான் இன்டெலிஜென்ஸ், மற்ற எல்லா பீயிங்ஸுக்கும் இன்ஸ்டிங்க்ட் மட்டும்தான். ஆனா அலாங் வித் த என்ட்ரி ஆஃப் சேட்டன், சர்பன்ட்டுக்கு என்ன கிடைச்சது, த பவர் டு திங்க், த பவர் டு பி இன்டெலிஜென்ட், த பவர் டு ரீசன் அவுட் இருக்கு. இதை வச்சு நான் சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள், நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. என்னன்னா ரீசெண்டா ஒரு யூடியூப் ரீல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த யூடியூப் ரீல்ல சொல்றாங்க, கொம்பேரி மூக்கன் என்ற ஒரு பாம்பு உண்டு. அந்த கொம்பேரி மூக்கன் என்ற பாம்பு வந்து ஒருத்தரை வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுமா, இட் வில் பி ஃபாலோயிங் த ஃபியூனரல் ப்ரொசெஷன் ஆஃப் த டெட் மேன். அவனுடைய உடல் வந்து எரிக்கும் அளவிற்கும் அந்த கொம்பேரி மூக்கன் ஏதாவது மரத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கா சர்பன்ட்டுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம க்வெஸ்சன் பண்ணுவோம். நம்ம சொல்லுவாங்களே பாம்பு வந்து, நீங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு பாம்புக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைத்தீங்கன்னா அந்த பாம்பு என்ன பண்ணும், உங்களை கண்ணம் வைத்து அது என்ன பண்ணும், மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குமா சர்பன்ட். இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல, பட் மில்டன் ஸ்பீக்ஸ் அபவுட் த இன்டெலிஜென்ஸ் அட்ரிபியூட்டட் டு சர்பன்ட். ஏன் சார் சேட்டன் வந்து சர்பன்ட்டை சூஸ் பண்ணாங்க, ஒய் நாட் அதர் பீஸ்ன்னு நீங்க க்வெஸ்சன் கேட்டீங்கன்னா, பாத்தீங்கன்னா தேர் வாஸ் சம்திங் கால் சர்பன்ட் கல்ட் இன் த பேகன் வேர்ல்ட், நான் பிலீவர் வேர்ல்டு. இந்த நான் கிறிஸ்டியன் வேர்ல்டுல தேர் வர் மெனி ரிலிஜன்ஸ், அந்த ரிலிஜன்ல சர்பன்ட் கல்ட் ஆர் ஃபர்டிலிட்டி கல்ட்னு ஒன்று இருந்தது. ஃபர்டிலிட்டிக்கு ஈக்குவலா ஒரு இமேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு த சர்பன்ட். ஓகே, ஃபர்டிலிட்டிக்கான ஒரு சிம்பிள் வந்து சர்பன்ட் தான். அப்ப அந்த சர்பன்ட் கல்ட்ல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சர்பன்ட் தான். அப்ப சர்பன்ட்டை வந்து கிறிஸ்டியன்ஸ்
என்ன பண்ணக்கூடாது, போ நம்ப கூடாது, அதர் ரிலிஜன்ஸ நம்ப கூடாது அப்படின்னா, அந்த ரிலிஜன்ல மெயினா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஈவல் அப்படின்னு நீங்க பிராண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பக்கம் இந்த மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் இதே மாதிரி எல்லா ரிலிஜன்லயும் அடுத்த ரிலிஜனை வந்து ஈவலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு மூவ் இருந்துகிட்டே இருக்கும். இங்க கிறிஸ்டியன் வேர்ல்டுல சர்பன்ட் இஸ் மேட் அஸ் ஏஜென்ட் ஆஃப் த டெவில். ஐ ஹோப் ஐ மேட் சென்ஸ் வென் ஐ கேவ் திஸ் எக்ஸ்பிளனேஷன். ஏன் அப்ப சர்பன்ட் வாஸ் இன்னசென்ட் பிஃபோர் த என்ட்ரி ஆஃப் த டெவில், ஒன்ஸ் த டெவில் என்டர் இட் பிகேம் கன்னிங், இட் பிகேம் க்ரூவல், இட் பிகேம் ஈவில் இன் ஹார்ட் அண்ட் மைண்ட். அதனுடைய மைண்டும் ஹார்ட்டும் ஃபுல்லாவுமே ஈவிலாக மாறியது, அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக மாறியது. அதற்கப்புறம் என்னாச்சு, ஓகே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நைட்டு ஃபுல்லா கடந்து போய் மார்னிங் ஆனோன்னே இட் இஸ் இன் ஈடன் கார்டன், ஒரு பகுதியில் இந்த சர்பன்ட் வந்து அழகா படுத்திருக்கு. இப்ப ஏர்லி மார்னிங் டைம்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கறது தான் மில்டன் வந்து பயங்கரமா டிஸ்கிரைப் பண்ண போறாரு. ஃப்ரம் லைன் நம்பர் 193 ஆன்வர்ட்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏர்லி மார்னிங் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் இன்சென்ஸ் விச் இஸ் மூவிங் ஃப்ரம் த ஏர்த் டு ஹெவன். காலை காலை நேரத்துல அதிகாலை நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பூமியிலிருந்து ஒரு அழகான ஒரு நறுமணம் எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த அழகான நறுமணத்துல அந்த நறுமணத்தை நுகர்ந்து கொண்டு யாரு படுத்திருக்கா, அந்த சர்ப்பம் வந்து படுத்திருக்கு. அந்த சர்பன்ட் இஸ் ஸ்லீப்பிங் இன்ஹேலிங் த பியூட்டிஃபுல் ஸ்மெல் தட் த அர்த் இஸ் கிவிங் அவுட். அண்ட் இதை அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னு பாருங்க, ஹி சேஸ் த அர்த் இஸ் அன் ஆல்டர், திஸ் இஸ் த மெட்டஃபர் மெட்டஃபாரிக்கல் கம்பாரிசன். I make note of it. Here is a implied simile. What is an implied simile? Okay. What is an implied simile? You didn't get it, na? The smell that goes from the earth is compared to incense or the sweet fragrance that goes out from the altar. Earth is described as an altar. எழுதி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. Earth is described as an altar. Altar அப்படின்னா ஒரு பலிபீடம். அந்த பலிபீடத்திலிருந்து ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம வந்து அந்த பலிபீடத்தின் மீதுதான் சாக்ரிஃபைஸ் எல்லாம் வைப்போம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் ஃபயர் வச்சு அதை கொளுத்துவாங்க, அதை வந்து கடவுள் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்புவாங்க. சம்டைம் தே ப்ரே டு காட் அண்ட் காட் வில் சென்ட் டவுன் ஃபயர். If God sends down fire, it's the sign that God has accepted the offering. If God doesn't send down the fire, it means the offering has some fault, some flaw. இது நம்ம ஜெனசிஸ் புக்ல படிச்சீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. கடவுள் வந்து நெருப்பை அனுப்பி அந்த படையலை எடுத்துக்கொள்வார், ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை ஒரு நெருப்பு அனுப்பல அப்படின்னா கடவுள் வந்து இஸ் அன்ஹாப்பி வித் த ஆஃபரிங், அது வந்து ஏதாவது ஒற்றம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சின்ன ஃபிளா இருக்கு, அதனால கடவுள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றாரு, அந்த ஏர்த்தை வந்து ஒரு ஆல்டரா பண்ணி, ஆல்டர் அப்படிங்கிற ஒரு உருவகப்படுத்தி அந்த ஆல்டர்ல இருந்து அழகா தூபம் மேல போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த தூபம் எதுக்காக அனுப்பப்படுகிறது அப்படின்னா, ஏர்த் இஸ் பிரைசிங் இட்ஸ் கிரியேட்டர். ஏர்த் இஸ் பிரைசிங் இட்ஸ் கிரியேட்டர். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏர்த் அண்ட் அதர் பீயிங்ஸ் விச் டு நாட் ஹேவ் வாய்ஸ் தே ஆர் ட்ரைங் டு வாய்ஸ் அவுட் தேர் ஜாய் தேர் ஹாப்பினஸ் டு காட். அப்ப இந்த ஏர்த்ல நிறைய பீயிங்ஸ் இருக்கு, ஹியூமன் பீயிங்ஸ் அலோன் ஹாவ் த கெப்பாசிட்டி டு ஸ்பீக். ஓகே, எலிஜிபிள் லாங்குவேஜ் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்ப மனிதன் நினைச்சா கடவுள் என்ன சொல்றான், ஏதாவது ஒரு கடவுளுடைய பேர் சொல்லி வாழ்க போற்றி ஜெய் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா இந்த நான் லிவிங் பீயிங்ஸ் ஆர் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணும், தே ஆர் வாய்ஸ்லெஸ் பீயிங், தே ஆர் இன் வாண்ட் ஆஃப் வாய்ஸ். இன் வாண்ட் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னா வேற மீனிங் என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா தே லேக் வாய்ஸ். தே ஆர் ட்ரைங் டு பிரைஸ் காட் along with the sweetest scent and the pleasant breeze.
அப்படி அவர்கள் கடவுளோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பார்ட் ஆஃப் த கார்டன்ல ஏர்லி மார்னிங்ல ரெண்டு பேர் முழிக்கிறாங்க. ஜாலியா இருந்த இரண்டு பேர் கண் முழித்து ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அந்த மார்னிங் பிரஷ் அப் எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் தே ஆர் இன் அ கான்வர்சேஷன். ஹூ ஆர் தோஸ் டூ பீப்புள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆடம் அண்ட் ஈவ். தே ஆர் இன் அ பிளசன்ட் கான்வர்சேஷன் அண்ட் த கான்வர்சேஷன் இஸ் அபவுட் கார்டனிங். காட் ஹாஸ் கிரியேட்டட் ஈடன் கார்டன் அண்ட் ஹி ஹாஸ் ஆல்சோ கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஈவ். இருவரை கிரியேட் பண்ணி என்ன பண்றாரு, அப்படியே அந்த கார்டன் ஈடன்ல கொண்டு போய் விடுறாரு. நீங்க இதை பத்தி கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, த புக் ஆஃப் ஜெனசிஸ், தமிழ்ல ஆதி ஆகமம் அப்படின்னு பைபிள்ல ஒரு புத்தகம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 1 and 2 ரெண்டு சாப்டர்ஸ் படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா அதுல ரெண்டு டிஃபரெண்ட் ஆஃப் கிரியேஷன் நரேட்டிவ்ஸ் இருக்கு. மொதல் கிரியேஷன் நரேட்டிவ்ல 6 நாளில் உலகை படைத்தார், அந்த 6வது நாள்ல கடைசியா பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, மனிதனை படைப்போம், அவர்களை வந்து நம்முடைய உருவிலும் சாயலும் படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு நரேஷன்ல பாத்தீங்கன்னா, முதல்ல ஆணை படைக்கிறாரு, ஆணில படைச்சு என்ன பண்றாரு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் அவனுக்கு முன்னாடி கொண்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா ஆணுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு கடவுள் அறிந்திருந்தார். அப்ப எல்லா மிருகத்தையும் கொண்டு வந்தாரு. அவன் என்ன பண்ணான், எல்லா மிருகத்தையும் பாக்குறான், அதுக்கு பேர் வச்சான், ஆனா எந்த ஒரு மிருகமும் தனக்கு இணையாக அவன் கருதவில்லை. அப்ப கடவுள் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அவனை தூங்க போட்டுட்டு அவனுடைய மைண்டை ரீட் பண்றாரு. ரீட் பண்ணும்போது அவன் ஏற்கனவே அழகா ஒரு உருவத்தை வந்து மைண்ட்ல செதுக்கி வச்சிருக்கான். இப்படி இருந்தாதான் இது நமக்கு வந்து பார்ட்னர் அப்படின்னு ஈவாளுடைய இமேஜை வச்சிருக்கான். உடனே கடவுள் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் பண்றாரு. அவனுடைய விலா எலும்ப ரிப்போனை அப்படியே என்ன பண்றாரு, கட் பண்ணி ஓபன் பண்ணி ஓகே அதுல இருந்து ஒரு ரிப்பை எடுத்து அப்புறம் அதை ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு, ஏன்னா நம்ம அப்படிதான் இமேஜ் பண்ணிக்கணும். God was the first doctor. He did the first surgery. அப்புறம் அந்த ரிப்போனை எடுத்து அதை மண்ணால எடுத்து ஒரு அழகான உருவத்தை செஞ்சாரு. So God was actually a toy maker. Okay, he is a beautiful potter. ஒரு உருவத்தை கொடுக்கக்கூடிய மனிதன். அப்புறம் என்ன பண்ணார், அந்த நாசிலில் தன்னுடைய மூச்சு காற்றை ஊத்தினார், ஊதி ஒரு அழகான பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்ணை என்ன பண்ணாரு, அழகாக அந்த ஆணிடம் போய் விட்டு ஆதம் எழுப்பி இடே இங்க பாருங்க அப்படின்னாரு. அவன் பார்த்தான், ஆகாதான் நம்ம கற்பனையில பார்த்திருந்த அதே உருவத்தை கடவுள் பார்த்து கொடுத்துருக்கிறாரு, நமக்கு இணையை கடவுள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னான், she is the blood of my blood and the what is it, flesh of my flesh. So he gave the name Eve. என்னிலிருந்து வந்தவள், அதனால அவளுக்கு பேரு Eve. She is the mother of all the woman who man. மனிதனிலிருந்து வந்தவள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் கடவுள் கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, பழுகி பெருகி இந்த உலகை நிரப்புங்கள், கோ மல்டிப்ளை. ஓகே, யா, தேங்க் யூ பிரேம் சார். ஓகே, சோ ஃபில் த ஃபேஸ் ஆஃப் த எர்த், இந்த உலகத்தை நீங்கள் நிரப்புங்கள், அண்ட் தென் த கார்டன், இந்த கார்டனை நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காரு. என்ன வார்னிங் அப்படின்னா, இந்த கார்டன்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தலாம், எக்ஸப்ட் 1 tree. That tree is named as a forbidden tree, but actually the name is tree of knowledge, which is mentioned in this book. Okay, book number 9ல அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. So we will break here for some 10 minutes and we'll get back.